அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் என்னுடைய வணக்கம். பர்டிகுலர் தமிழ் சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது வந்து மெக்கரல் மீன் மிளகு குழம்பு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதிகமாக மிளகாய் தூளை நம்ம சேர்க்காம மிளகு சேர்த்து பண்ணக்கூடியதான ஒரு மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பரான ஒரு டிஷ்ஷு தான். வாங்க இப்படி இது செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த கிரேவி செய்கிறதுக்காக நான் தக்காளியும் வெங்காயமும் வதக்கி எடுக்க போகிறேன். அதனால் அதை வதக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேன். இப்போ நான் 50 கிராம் வெங்காயமும் 50 கிராம் தக்காளியும் நான் சேர்த்துருக்கேன். இப்போ ரெண்டுமே வதங்கணும். என்னோடய மீன் வந்து 1/2 கிலோ மீன். இப்போ அந்த வதக்கி எடுத்த அந்த எண்ணெயிலேயே கடுகு சேர்த்துக்கிறேன். அதே போல் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். பூண்டு கொஞ்சம் லைட்டாக தட்டிட்டு தான் சேர்த்துருக்குறேன். தேவையான அளவு வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துருக்குறேன். இப்போது நம்முடைய பூண்டு வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி வரும்போது நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்த வெங்காயத்தையும் தக்காளியையும் நம்ம பிளெண்டர் பண்ணி அரைச்சி எடுத்து இதில் சேர்க்க போகிறோம். கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து தாளிச்சுட்டு அரைச்ச பேஸ்ட்டை அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணும்போது அதில் இருக்கிற அந்த சுவை அந்த மணம் வந்து ஒரு நல்ல ஒரு கிரேவி தன்மையை கொடுக்கும். இப்போ கொஞ்சம் சீரக பவுடர் சேர்த்துருக்குறேன். அதே மாதிரி 1 ஸ்பூன் நல்ல கருப்பு மிளகு வந்து சேர்த்துருக்குறேன். 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து அந்த மல்லித்தூளுடைய அந்த பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்த பிறகு தேவையான அளவு புளி கரைச்சி சேர்த்துருக்குறேன். இப்போது 2 ஸ்பூன் வந்து நம்ம எப்போதும் சேர்க்குற கறி மிளகாய் தூள் நான் சேர்த்துருக்குறேன். குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்குறேன். குழம்பு நல்லா கொதிச்சு வந்ததுமே கொஞ்சமாக தேங்காய் பால் சேர்த்து நம்ம கிண்டி விட்டோன்னா குழம்பு நல்லா கொதித்ததுமே நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற மெக்கரல் மீனை இதில் சேர்த்துடலாம். மீனை சேர்த்த பிறகு நெருப்பு ரொம்ப கொதிக்கக்கூடாது. கொஞ்சம் மெதுவான நெருப்பாக இருந்து கொதிக்கும்போது தான் இந்த மிளகு இதில் இருக்கிறதான அந்த குழம்பு எல்லாமே அந்த மீனில் வந்து ஊறி மீன் குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அதே நேரம் அந்த மீனிலையும் வந்து அந்த மிளகோட தன்மையெல்லாம் ஊறியிருக்கும். இப்போது மீன் கறிக்கு நம்ம வந்து தாளிக்க போகிறோம். சின்ன வெங்காயம் கொஞ்சம் சேர்த்து கருவேப்பிலையும் சேர்த்து நம்ம நல்லா பொன்னிறமாக வெங்காயம் வதங்கினதை நம்ம அது கூட சேர்க்குறோம். தாளித்து சேர்த்ததுமே நம்மளோட மீன் குழம்பு ரெடி ஆயிட்டு உப்பு புளி எல்லாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. என்னோடய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் இப்போ உப்பெல்லாம் சேர்த்துருக்கேன். இப்போ சுட சுட சோறு சமைச்சிட்டு அந்த சோறில் இந்த மீன் குழம்பை ஊற்றி சாப்பிடும்போதோ தொண்டை அடைப்பு சளி பிடிச்ச மாதிரிலாம் இருந்தாலாம் உடனே ரிலீஸ் ஆகிறத நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். ஒரு தடவை இந்த மீன் குழம்பு செய்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். இன்னும் ஒரு சமையல் வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். பபாய்.